ஞானம் ஆண்டு நிம்மதிய ஞானம் ஆண்டு விரைவு கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 80ஆம் ஆண்டு 15 வயதுக்கு உட்பட்டவர் அணியில் முதன் முதல் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை ஆரம்பிக்கப்பட்டது. நான் 17 வயதுக்கு உட்பட்டவர் அணியிலும் பின்னர் 19 வயதுக்கு உட்பட்டவர் அணியிலும் அங்கத்தவராக இருந்த போதும் எங்களுடைய 1985ஆம் ஆண்டு இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டி எங்களுடைய 19 வயது அணியின் சார்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த காலத்தில் நிலவிய சூழலின் காரணமாக அந்த வருடம் இந்த பெருந்துடுப்பாட்டம் இடம்பெறவில்லை. நான் பல்கலைக்கழகத்திலும் சென்ட்ரலைஸ் ஸ்போர்ட்ஸ் கழகத்திலும் விளையாடி இருக்கிறேன். பல்கலைக்கழகத்துக்கு அணித்தலைவராகவும் செயல்பட்டிருக்கின்றேன். நாங்கள் பார்த்து ரசித்த மென்றது 1981ஆம் ஆண்டு நினைக்கின்றேன். கரிவான் கல்லூரிக்கும் மத்திய கல்லூரிக்கும் இடையில் வெற்றி தோல்வியை நிர்வகிப்பதற்காக 20 மட்டுப்படுத்தப்பட்ட பந்து பரிமாற்றங்கள் கடைசி ஒரு மனத்தியாரத்தில் அமல்படுத்தப்பட்ட போது அந்த விக்னபாலன் விஜயராகவன் என்று ரெண்டு கரிவான் கல்லூரியைச் சேர்ந்த வீரர்கள் அந்த 20 ஓவர்களும் தங்களுடைய விக்கெட்டை இழக்காமல் தன்னுடைய கல்லூரியினுடைய தோல்வியை தவிர்ப்பதற்காக மிகவும் அபரிவிதமாக ஆடி அந்த தோல்வியை தவிர்த்திருந்தார்கள். விக்னபாலன் அவர்கள் என்னுடன் பல்கலைக்கழகத்தில் நான்கு விளையாடக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணியை பொறுத்தவரை நான் நினைக்கின்றேன் இதுவரை 12 போட்டிகளை 2018ஆம் ஆண்டு பங்குபற்றியிருக்கின்றார்கள். அது 6 போட்டியிலே ஒன்றிருக்கின்றார்கள். இந்த தசோபன் அவர்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணிக்கு தலைவராக இருக்கின்றார். அவர் ஒரு சிறந்த அனுபவ வீரர். மத்திய கல்லூரி அணியைச் சார்ந்த வீரர்கள் 4 செஞ்சரிகளை இதுவரை போட்டிருக்கின்றார்கள். 2 வீரர்கள் ஒரு வீரர் ஒரு போட்டியிலே செஞ்சரியை மடித்து 9 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார். 2 அணியும் இதுவரை தாங்கள் பங்கு பற்றிய போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றன. என்றால் பிக் மேட்ச் என்று வருகின்ற போது 2 அணிக்கும் அது சவாலாக இருப்பது வழக்கம். இந்த வகையில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வீரர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம், பழைய மாணவர் அல்லது பழைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் என்ற வகையில் உங்களுடைய முழு திறமையும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். வெற்றி தோல்வி என்பதற்கு மேலதிகம் மேலாக சிறந்த ஒழுக்கத்துடன் செயற்படுகின்ற அணியாக 2 அணியும் காணப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக நீண்ட வரலாறை கொண்ட இந்த பெருஞ்சமர் போட்டியின் போது நாங்கள் 2 கல்லூரியும் சிறந்த பாரம்பரியங்களை நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு வெளிப்படுத்தி வருகின்றோம். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவலை என்னென்றால் ThePapare.com இந்த போட்டிகளை தங்களுடைய நிறுவனத்தினால் ஒளிபரப்ப இருக்கின்றார்கள்.